வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மினியா சேனல். இது இயற்கை நேசிப்பவர்களுக்காக. இன்னைக்கு வீடியோவில் சவுத் இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் கேக்டஸ் கலெக்ஷன்ஸ் உள்ள ஒரு சூப்பரான கார்டன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கார்டன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் மூணார்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. நீங்கள் மூணார்லேருந்து ஒரு 20 மினிட்ஸை ரீச் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காக்டஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும், வாங்க அதை சுற்றி பார்க்கலாம். இன்னும் ஒரு சில ஃப்ரூட்ஸ் பிளான்ஸும் இதில் இருக்குங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் கார்டன் அமைச்சிருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. அதுலேயும் டிஃப்ரெண்ட்டான காக்டஸ் வெரைட்டிஸ் தாங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தூரியம் வச்சுருக்காங்க, ரொம்பவே அழகாக ப்ளூம் ஆயிருக்கு. இது டாங்கி டெயில் சக்குலண்ட் வெரைட்டி, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷனில் நிறைய சீட்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் நிறையா ஃப்ளவர் சீட்ஸு, வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறையா சீட்ஸ் இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ளே போகலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டான காக்டஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க, ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிங்க, அவ்வளோ அழகாக அழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான சக்குலண்ட் கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. ஒரு ஜிசி பிளான்ட்டு, அடுத்து அக்லோனிமா வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காலிசா ரிப்பன்ஸ் டர்டில் வைன் வெரைட்டி, நிறைய பூக்களோட என்ட்ரன்ஸில் ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு டீ ரோஸ் வெரைட்டி வச்சுருக்காங்க. பிளான்ட் லவர்ஸ்க்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்குங்க, அவ்வளோ பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரப்பர் பிளான்ட் இருக்குது, டொராண்டோ அந்த வெரைட்டி வச்சுருக்காங்க, டர்டில் வைன் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க, மூங்கில் செடி இது எல்லாமே வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த காக்டஸ் வெரைட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள், காய்கள், பழங்களோட ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற சப்பாத்தி களி வெரைட்டி மாதிரி இருக்குது. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பிங்கிஷ் ரெட் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஹேங்கிங் பாட்ஸ்லேயும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கட் மாதிரி அமைஞ்சிருக்கு, ரொம்பவே அழகாக இருக்குது. இதுவும் இது டாங்கி டெயில் அகெயின், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்தோட பேரும் எல்லாருக்குமே தெரியாதுங்க, ஒரு சில நேம்ஸ் எல்லாம் போர்டில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஃபர்ன் வெரைட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க, என்ன ஒரு இது பிளான்ட் அப்படிங்கிறதே தெரில, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜேட் வெரைட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய காக்டஸ் எல்லாம் இருக்குங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் அப்படியே லாங்காக ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டிலலாம் ஒரு சில காக்டஸ் வெரைட்டிஸ் மட்டும் தான் வச்சுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னே சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ இருக்குது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக, யூனிக்காக, அழகாக இருக்குங்க.
ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா எதுவுமே சேல்க்கு இல்லை. ரொம்பவே ஆசைப்பட்டேன் சேல்ஸ் பண்ணாங்கன்னா வாங்கலான்னு, ஆனால் சேல்ஸ் வந்து இல்லைங்க, ஜஸ்ட் சீட்ஸ் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது பாருங்கள், பாட்டே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, வளர்ந்துருக்கு. ஆலிவ் பிளான்ட் வச்சுருக்காங்க. வாண்டரிங் டூ, ஒரு சில ஃபர்ன் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது ஹௌராத்தியா. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கார்டன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மினி காட்டுக்குள்ளே என்டர் ஆன மாதிரி தாங்க இருக்கும். எங்கே பார்த்தாலும் பிளான்ட்ஸு, அவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குங்க. நிச்சயமாக நீங்கள் விரல் விட்டு எண்ணவே முடியாதுங்க, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு காக்டஸ் வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. செடிகளே வளர்க்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு கார்டன் பார்க்கும்போது நம்ம வீட்லேயும் ஒரு சில செடிகளை வளர்க்கலாமே அப்படிங்கிற ஆசை வரும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தூரியம் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்கவே, க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் வாலோட ஃபிட் பண்ண மாதிரியான பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டர்டில் வைன் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குட்டி குட்டியான அழகழகான கேக்டஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. ப்ளஸ் பெருசாகவும் இருந்துச்சு, இருந்தாலும் பூ பூக்குற அந்த வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் தாங்க ரொம்பவே அழகாக இருக்கும், பூக்கள் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹௌராத்தியாவில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதோட பாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகழகாக இருந்துச்சு. இந்த ஒயிட் பெபிள்ஸோட க்ரீன் அண்ட் எல்லோ பிங்க் அந்த மாதிரி காம்பினேஷனில் எல்லாமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு. வீட்டிலலாம் ஒரு சில கேக்டஸ்வே மெயின்டைன் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா குருவிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கொத்திட்டு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேக்டஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோலாம் லோட்டஸ் மாதிரி இருக்குது, ரொம்பவே சூப்பராக இது பார்த்தீங்கன்னா பேரல் கேக்டஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேரும் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குங்க. எல்லாமே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கூட ஒரு சில நேம்ஸ் எல்லாம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே விசிட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு கார்டன் லவராக, பிளான்ஸ் லவராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கார்டன் நீங்கள் மூணார் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு பிளேஸ்னு சொல்லலாம். கேக்டஸ் கார்டனுக்கு அடுத்ததாகவே நிறைய பல மரங்கள் இருந்துச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, மினி ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரி நிறைய செடிகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். இது தாங்க ஸ்ட்ராபெரி பிளான்ட்.
அதில் பார்த்தீங்கன்னா காய்களும் இருக்கு, பாருங்க. ஆலோவேரா வச்சுருக்காங்க. இந்த கார்மெல்கிரி பொட்டானிக்கல் கார்டன், கேக்டஸ் கார்டன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேக்டஸ் ஃப்ளவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னதான் நம்ம வீட்டில் நிறையா பிளான்ஸ் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கார்டனுக்கெல்லாம் போய் விசிட் பண்ணும்போது ரொம்பவே மனசுக்கு இதமாக இருக்குங்க. இயற்கையை பார்த்து ரசிக்கவும், கார்டனிங் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் கிரீன்ஸ் மினியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஹாப்பி கார்டனிங்.